வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் வேகவேகமாக ஆப்கான் இராணுவத்தின் தளங்களை கைப்பற்றுவதுடன் மாவட்டங்களையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதால் ஆப்கானிஸ்தான் இராணுவம் நிலைமையை சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கிறது. அவர்கள் இப்போது அங்கு ஆச்சரியகரமான அல்லது விசித்திரமான ஏற்பாடு ஒன்றை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், தலிபான்களுடன் தொடர்பு இல்லாத அல்லது தலிபான்களை எதிர்க்கும் இயக்கங்களை தம்முடன் சேர்த்து கொள்வது. அதாவது, இந்த இயக்கங்களும் ஆப்கானிஸ்தான் இராணுவத்துடன் இணைந்து தலிபான்கள் மீது தாக்குதல்களை நடத்தப் போகின்றன. அந்த இயக்கத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை ஆப்கானிஸ்தான் அரசே கொடுக்கப் போகிறது. ஒரு நாட்டின் அதிகாரபூர்வமான இராணுவமும் அந்த நாட்டு அரசால் தீவிரவாதிகளாக அடையாளம் காணப்பட்ட இயக்கங்களும் ஒன்றாக இணைந்து தலிபான்களுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட போகின்றன. ஆப்கானிஸ்தானில் தற்போது அதிக பலத்துடன் உள்ள இயக்கங்கள் இரண்டுதான். அவற்றில் ஒன்று தலிபான் இயக்கம், மற்றது ஹகானி குரூப் என்ற பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் இயக்கம். அல்காய்டாவும் ஐஎஸ் இயக்கமும் ஆப்கானிஸ்தானில் இயங்குகிறார்கள். ஆனால் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெரியளவில் அவர்கள் இயங்கவில்லை. அவர்கள் 10-க்கும் குறைவான கிராமங்களையே தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இந்த 4 இயக்கங்களையும் தவிர ஆப்கானிஸ்தானில் ஆயுதமேந்திய சுமார் 60 இயக்கங்கள் உள்ளன. இந்த அனைத்து இயக்கங்களையும் தீவிரவாத இயக்கங்கள் என்றே பட்டியலிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் அரசு. நாம் குறிப்பிட்ட 60 இயக்கங்களிடமும் சுமாரான ஆட்பலம் உள்ளது. ஆயுதப்பலம் பெரிதாக கிடையாது. ஆனால் அந்த பகுதிகளில் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டு. இந்த இயக்கங்களிடம் ஆயுதங்களும் போதிய நிதி வசதியும் இருந்தால் சுலபமாக ஆட்களை திரட்ட முடியும். இதில் பல இயக்கங்கள் தலிபான்களில் இருந்தோ ஹகானி குரூப்பில் இருந்தோ பிரிந்து உருவாகிய இயக்கங்கள். வேறு சில இயக்கங்கள் ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் அற்ற வெளிநாட்டவர்களை கொண்ட இயக்கங்கள். இப்படியான இயக்கங்களின் உதவிதான் தற்போது நாடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் புதிதாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு அமைச்சர் ஜென்ரல் பிஸ்மில்லா முகம்மாடி ஒரு அதிரடியான நபர். இவரும் முன்பு இராணுவ தளபதியாக இருந்தவர். 1990களில் தலிபான்கள் மீது தாக்குதல் நடத்த அமைக்கப்பட்ட வடக்கு பாதுகாப்பு கூட்டணியின் இராணுவ தளபதியாக இருந்தவர். ஜென்ரல் பிஸ்மில்லா முகம்மாடி தான் இந்த திட்டத்தின் ஆணிவேர். அதனால்தான் அவருக்கு பாதுகாப்பு அமைச்சராக சில தினங்களுக்கு முன் பதவி கொடுக்கப்பட்டது. இவர் இந்த ஏற்பாடு பற்றி தெரிவித்த போது, மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை, நாம் இன்னமும் உயிருடன் தான் இருக்கிறோம். ஆப்கானிஸ்தானை தலிபான்களிடமிருந்து காப்பதற்காக நாம் என்ன விலை கொடுக்கவும் தயாராக உள்ளோம். அந்த முயற்சியில் யாரை கூட்டு சேர்க்கவும் தயாராக உள்ளோம். தற்போது நாம் சேர்க்கும் இந்த கூட்டணி நிரந்தரமானதல்ல. தலிபான்களை முழுமையாக இல்லாது செய்த பின் நாம் அரசாங்கமாக தொடர்வோம். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ள இயக்கங்களாக தொடர்வார்கள். தலிபான்களை அழிப்பதற்காக மட்டுமே நாம் ஒன்றாக இணைந்துள்ளோம் என்றார். ஆப்கானிஸ்தானின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள பல அரசியல்வாதிகளுக்கு இராணுவ பின்னணி உள்ளது. தலிபான் எதிர்ப்பு மற்றும் சோவியத் எதிர்ப்பு பின்னணிகளும் பல பிராந்திய அரசியல்வாதிகளுக்கு உள்ளன. இவர்கள் இப்போது மாகாண அரசுகளிலும் மாவட்ட அளவிலும் பதவிகளில் உள்ளார்கள். இவர்களுடைய பழைய பின்னணிகள் காரணமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியாத பிராந்திய இயக்கங்களே கிடையாது. இவர்கள் ஒவ்வொருவரும் தத்தமது பகுதிகளில் உள்ள சிறிதும் பெரிதுமான பிராந்திய இயக்க தலைவர்களை அழைத்து நேற்று வியாழக்கிழமை June 24 ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார்கள். தலிபான்கள் எமது மாவட்டத்தை கைப்பற்றினால் அவர்களது இலக்கு அரசியல்வாதிகளான நாம் மட்டுமல்ல, தனியாக இயக்கங்களை நடத்தும் நீங்களும் அவர்களது இலக்காக மாறுவீர்கள். அதை தடுக்க வேண்டுமானால் நாம் இணைந்து தலிபான்களை தாக்கி அழிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வெவ்வேறு இயக்கங்களை சேர்ந்த 10,000 பேரை நீங்கள் திரட்டி கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை நாம் கொடுக்கிறோம். அவர்களை வைத்து இயக்கங்களை நடத்துவதற்கான செலவுகளையும் நாம் பார்த்து கொள்கின்றோம். உங்களுக்கு நாம் கொடுக்க போகும் ஆயுதங்கள் அனைத்துக்கும் இராணுவ தளங்களில் முறையான பதிவுகள் இருக்கும். தலிபான்கள் முழுமையாக அழிக்கப்பட்ட பின் பதிவு செய்யப்பட்ட ஆயுதங்களை மீண்டும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி. இன்று அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அவர் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வரை பயணம் செய்வதால் அவரிடம் ஏதோ ஒரு திட்டம் இருக்க வாய்ப்பு உள்ளது என 2 முன் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். தற்போது ஆப்கானிஸ்தானில் நடப்பதை பார்க்கும்போது
அவர் அமெரிக்கா வரை கொண்டு போயிருக்கும் திட்டம் இதுதான் என ஊகிக்கலாம். ஆப்கானிஸ்தான் இராணுவத்துடன் இணைந்து தாக்குதல்களை நடத்தப்போகும் இயக்கங்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு தேவையான பணத்தையும் ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதியிடம் கோருவார் என எதிர்பார்க்கலாம். அப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும் போது அதை நிச்சயம் அமெரிக்கா செய்து கொடுக்கும் எனவும் எதிர்பார்க்கலாம். இந்த நடவடிக்கையின் மூலம் அமெரிக்காவும் ஆப்கானிஸ்தான் அரசும் இதுவரை காலமும் தீவிரவாத இயக்கங்கள் என கூறி வந்த இயக்கங்களுக்கு அமெரிக்க ஆயுதங்களும் அமெரிக்க நிதியுதவியும் சற்று சுற்றுப்பாதையில் போய்சேரப் போகிறது.